சங்கீதம் 68. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். மேசியாவை பற்றிய 13வது சங்கீதம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் தூக்கி சுமந்தபோது இந்த சங்கீதம் பாடப்பட்டது. பாடகர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சென்றார்கள். தாவீது 68வது சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஓபேத் ஏதோமில் இருந்து தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோனுக்கு எடுத்து கொண்டு வருகிறார். சீயோனில் உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் முதல் வாக்கியங்களே ஜப வாக்கியங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருந்து புறப்படும் போது மோசே கர்த்தரை துதித்து இவ்வாறு ஜெபிப்பது வழக்கம். பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். எண்ணாகமம் 10:35. தாவீது இந்த சங்கீதத்தை ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். சத்துருக்களுக்கு விரோதமாயும் ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்காகவும் ஜெபிக்கிறார். தேவனுடைய நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தாருக்காக இதுவரையிலும் செய்த அற்புதமான செய்கைகளுக்காக தாவீது கர்த்தரை துதிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை வனாந்திரத்தின் வழியாக வழிநடத்தினார். கானான் தேசத்திலே அவர்களை குடியேற்றினார். சத்துருக்கள் மீது அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர்களை ஒடுக்குகிறவர்களின் கைகளில் இருந்து தேவன் தாமே தம்முடைய ஜனத்தை விடுவித்தார். தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம் அவருடைய சபையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய சத்துருக்கள் மீது கிறிஸ்து வெற்றி சிறக்கிறார். தம்முடைய சபைக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிறார். புறஜாதியாரும் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபையையும் மகிமையையும் அங்கீகரித்து தாவீது இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார்.